கை காலெல்லாம் ஒரே வலி, உடம்புலாம் செம்ம டயர்டு. என் குட்டி பெட்டு, அட பில்லோவை மறந்துட்டோமா? ஸோ அதை வேற எடுக்கணுமா? ஐ, பில்லோவே நம்மை நோக்கி வந்து விட்டது. நம்மளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஓ, ஏசி ரிமோட்டு. தேங்க்ஸ் தங்கச்சி. 2 seconds later. ஐ, பெட்ஷீட்டு. தங்கச்சி, குளிர்னுச்சு, நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி தங்கச்சி கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். மறுபடியும் முதல்ல இருந்தா? கொஞ்சம் பசிக்குது, இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரியா? ஆ, ஓகே. ஓ, கொண்டு வந்தியா? தேங்க்ஸ். வா சாப்பிடலாம், ரெண்டு பேரும் சாப்பிடலாம். நான் பிரிச்சு தரேன். எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உனக்கு 5, எனக்கு 5 எடுத்துக்கலாமா? ஆ, ஓகே. இந்த உனக்கு பாதி. தேங்க் யூ அண்ணா. இது எனக்கு பாதி. நீ ஒன்று சாப்பிடு, நான் என்ன சாப்பிட்றேன். மித்ரா, எனக்கு அப்படியே ஊட்டிடுறியா? ஓகே. அதை பாரு. இதை வேற போட்டுக்கிட்டாளா? என்ன பண்ண போறாளோ. மித்ரா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது. மித்ரா, போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரியா? ஏ ப்ளீஸ் மித்ரா. இந்தா. தேங்க்ஸ். என்ன ஒரு பிஸ்கட்? நல்லா பா, டைட் 1 and 1/2 பிஸ்கட். மித்ரா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஊட்டி விடுறியா? ஏ மித்து, மித்து ப்ளீஸ் மித்து, உனக்காக என்னனாலும் பண்றேன். சீதா பக்கத்துல வந்து ஊட்டி விடுவா. ஆ காட்டு. ஆ ஆ ஓ ஓ ஓ ஓ, இன்னும் வேணுமா? இன்னும் வேணுமா? ஏ வேணப்பா சாமி. உன மாட கிடம்பாரு, எரும மாடு.
கிளம்பா. பாருங்கப்பா, எல்லாம் ஃபஸ்ட்டு நான் என்னப்பா பண்ணுவேன்? என் இடத்துல இருந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அதே தான் நானும் பண்ண போகிறேன். ஏய், இங்கே வா, இங்கே பாரு. உள்ள எவ்வளவு காசு இருக்கு? ஏன் நான் சோகமா இருக்கீங்க? இல்ல மித்து, அது வந்து ஒரு பேட் நியூஸ். எதோ எல்லாரும் உட்காந்து சொல்லுங்க. எக்ஸாம் வச்சோங்க மித்து. அதில் ஒரு எக்ஸாமில் நான் 20-5, இன்னொரு எக்ஸாமில் 20-7, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாமில் 20-6 தான் மித்து வாங்கினேன். ஒரு எக்ஸாமில் 20-4 வாங்கிட்டோம் மித்து. எனக்கு கவலையாக இருக்கும் மித்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த தடவை வச்சு நெக்ஸ்ட் டைம் நல்லா மார்க் வாங்குறேன். தேங்க்ஸ் மித்து, இந்த தடவை நீ சொன்னதே எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படுத்துனுச்சு. இனிமேல் கண்டிப்பாக நான் சூப்பராக படித்து சூப்பராக மார்க் வாங்குவேன். சரியா? சரி, நான் கிளம்புறேன், பாய். அப்புறம் விளையாடலாம். என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ, ஹலோ, ரித்திக் இருக்கானா? ரித்திக்கா? ஆ, ஆமா. ரித்திக் இங்க இல்லையே. ஆ, மார்க் தெரியுமா? அவன் மார்க்ஸா? அவன் சயின்ஸ்ல 19 out of 20. மேத்தமேட்டிக்ஸ்ல 20 out of 20. இங்கிலீஷில் 17 out of 20. சோஷியலில் 19 out of 20. ஓ, ஓகே, சரி சரி. அவன் வந்தோடனே கூப்பிடுறேன். இப்போ அவனுக்கு சாப்பிட்ற டைம். பாய் மித்து. எனக்காக தேங்க்ஸ் மித்து. ஏன் மித்து எனக்காக அப்படி போய் சொன்னேன்? இல்லடா, நீ மார்க் கம்மி, அது சொன்னா உன்ன எப்படி நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு உன்ன பிடிக்கும்டா. மித்ரா, மித்ரா, உங்க கூட மித்து. அது வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ் மித்து. எனக்கு குட் நியூஸ்னா எனக்கு பேட் நியூஸ் தான்டா. என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்லடா, சொல்லு என்ன நடந்துச்சு. எனக்கு எக்ஸாம் வச்சாங்களா மித்து? அதில் நான் மேக்ஸ் எக்ஸாமில் 50 out of 50, சயின்ஸ் எக்ஸாமில் 49 out of 50, மீது எல்லாத்துலேயுமே 47 out of 50 மித்து. அப்படியா? சூப்பர்டா, கை கொடு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டு ஏதோ ஒன்று. சரி, ஏதோ ஒன்று. சரி, நான் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்ல, நான் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணும் மித்து. இந்த மார்க்லாம் பத்தவே பத்தாது, அதனால எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. பாய். ஏன்னா தங்கச்சி பேசுறேன். அவன் எக்ஸாம் மார்க் என்னன்னு தெரியுமா? நாளைக்கு அவன் மாட்டினான். ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ். டே ஹாய்டா, மேம் இன்னும் வரலையா? சரி, என் மார்க் என்னன்னு தெரியுமா? நீ அந்த அழகில் எழுதுனு தெரியுமுடா? நான் என்னடா பண்ணேன்? அடே கத்தாதீங்கடா, மேலே நடக்க என்ன புரியலையே. ஆமா அப்பா, ஏதோ டெக்னிக்கல் எரர் போல. இதெல்லாம் ஓ வேலையா?
ஏதாச்சும் வலிக்குதா மித்து? இல்லைண்ணா, நீங்க தான் பிடிச்சிட்டீங்களே. சரி ஓகே, ஒன்றும் வலிக்கல இல்ல. சரி வா, ஒன்றும் இல்லை, வலிக்காது, சரியாயிரும். எத்தனையோ பிளான் ஃபெயிலாக இருக்கு, இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. நல்லா வலிக்குன்ற மாதிரி போடணும். ஆ, வலிக்குது. வந்து டொபுக்கடின்னு உழுவு போறா. வரா வரா போச்சு, உழுவு போறா. குக்கர் வெடிக்க போகுது. ஏண்டா, நான் உழுவணும்னு பிளான் பண்றியா? இளமுத்து இளமுத்து இளமுத்து, ஒரே நிமிஷம், நான் அங்க வரேன். அது வந்து மித்து என்ன தெரியுமா? ஆ, எதுக்குடா தள்ளி விட்ட உன்ன? ஆ, உனக்கு இதா பத்தாதுடா, இரு வச்சுக்கிறேன். எங்க அது? ஆ ஆ, வேணா அழுகுது அம்மா, தாங்கவே முடியல அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரித்திக் ஸ்வாட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பிளீஸ் கிளிக் த பெல் ஐகான்.